அக்டோபர் மாதம் 19 சனிக்கிழமை எபேச புத்தகம் முதல் அதிகாரம் 15-23 உரிய அதில் சிறப்பாக 22-23 வசனம். அனைவரையும் கிறிஸ்துக்கு அடிப்பணியை செய்து அனைத்திற்கும் மேலாக திருச்சபைக்கு தலையாக தந்திருந்தார். திருச்சபை அவருடைய உடல் எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகிற அவரால் அது நிறைவு பெறுகிறது. இங்கே கிறிஸ்துவின் உருவிக்கு வந்து பாடுகளப்பட்டு மறித்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய பெயர் உயர்த்தப்பட்டது. அப்படி திருச்சபைக்கு அப்படின்னா அவருடைய பிள்ளை மக்களுக்கு தலையாக இருக்க நாம் அவருடைய உடல் உறுப்புகளாக இருக்கிறோம். திருச்சபை அவருடைய சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். பாடியில் என்ன இருக்குது, கைகள் இருக்காது இருக்குது. பாடி ரொம்ப முக்கியம், தலை ரொம்ப முக்கியம், அதில் ரொம்ப முக்கியம். பிரைமரி திங் ஏன்னா அங்கே தான் மூளை இருக்கிறது, அங்கே தான் இந்த குளங்களையும் மிக அதிகமாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றில் இருக்கிறது. பட் இருந்தாலும் உடல் தலையை தானாக ஆடி உறுப்பது என்ன, உடலோடு சேர்ந்தாடும். ஆகவே கிறிஸ்துவின் உடலுக்காக மீட்பராக அவர் முதன்மையும் முழுமையும் காட்டுகிறது. நாம் அவருடைய உடலில் பங்கு அவருடைய உறுப்புகளில் பங்கேற்கிறோம். அவர் நமக்கு வேண்டிய ஆற்றலையும் பலத்தையும் எல்லை பலப்படுத்துகிற இறைவனால் இதீசி ஆற்றலை நாம் பெறுகிறோம். அந்த நம்பிக்கையில்தான் அவர் திருச்சபையின் தலையாகும், நாம் அவருடைய உடலாக இருக்கும். ஏதோ முக்கியமான காலம் முக்கியம், கையும் முக்கியம், வாயு முக்கியம், எல்லாம் முக்கியம். உடல் ஒவ்வொரு பகுதியும் அங்கும் முக்கியம். நகம் கூட உடலில் நம்ம அது விட்டி எதிக்கிறோம், அது கூட முக்கியம். அது இருக்கிறத விட்டு அந்த உங்களோட தசை கிடையாமல் பலத்தோடு இருக்கும். சின்ன முடி கூட ஒரு சித்தம் பத்தி எழுதலை பார்க்கறது போல ஒரு சித்தம் இல்லாமல் முடிவில் முடி தேவை. தலையை பாதுகாக்கும், உன்னுடைய கண்களை பாது, மூக்கை பாது, காதை பாதுகாக்கும், எல்லா இடத்தையும் பிறகு உன்னுடைய டஸ்ட்டு போய் உன்னுடைய உறுப்புகளை பாடாகிறதுக்கும்படி இல்லை. அதே போல் உடல் ரொம்ப முக்கியம். அவர் தலையாயிருந்து நம்மை இன்று செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்குரிய ஆற்றலை வல்லமையும் ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உயிர்ப்பு கொடுப்போம். இரண்டாம் ஆண்டவரை கிறிஸ்து தலையாக இருக்கிற தலைப்பேரான படைப்பின் தலைப்பேரான இறந்து உயிர்த்த ஒரு தலைப்பேரானவராக இருப்பதால் நாங்கள் அவருடைய உடல் உறுப்புகளாக இருக்கிறோம். ஒரு உறுப்பு துன்புற்றால் எல்லா உறுப்புகளும் துன்புறுவது போல எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும். ஆகவே அதற்கு மேலாக தலை பகுதி கிறிஸ்து நமக்கு முன்னோட்டமாக முதன்மையாக இருக்கிற அவரை ஆதாயமாக்கி அவருக்குள் நிறைவு தெரிந்தால் நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயல்படுத்த வேண்டிய பலத்தை ஆற்றலை வடிவை நமக்கு அளித்து என்றும் காப்பாளாக ஆகும்.